ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபிஷ் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு திடீர்னு பிளான் பண்ணி டக்குன்னு ஓடிட்டோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொன்னாங்க, இது மாதிரி நம்ம ஊர் மாதிரி இருக்காது, இங்கே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், இது வந்து ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி தெரியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை பார்த்தா வந்துட்டு நம்மளுக்கு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. நாங்களும் கரெக்டாக தான் வந்தோமா அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்லேயே வந்துட்டு இங்கே அங்கேன்னு பார்த்துட்டு இருந்தா, வெறும் வந்து திங்ஸு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை பார்க்கிங் போட்டு அப்படியே லிஃப்ட்டில் நீங்கள் ஏறி இருந்திருக்குங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் காய்கறி மட்டும்தான் இருந்துச்சு, அதுதான் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து வெஜிடபிள்ஸ், இன்னொரு பக்கம் ட்ரெஸ், இன்னொரு பக்கம் தான் ஃபிஷ் மார்க்கெட், அப்படி தான் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே திங்ஸு ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிதான் இருக்கும். நீ என்ன பேர்? மீன் எடு. அது எடு, அழகா இருக்கு. ஐயா எடு, மீன் வீடியோ எடுக்க விடுவாங்களா? மீனுடா ஐயா, ஐயா புடி 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 வச்சு வச்சு சரி பண்ணிடு. இங்கம்மா இங்கே பாரு, கோபுரம் 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 இங்கம்மா. நாளைக்கு தூக்கம் வந்துருச்சு அதோட. இது வந்து கொஞ்சம் கம்மி டிஸ்டன்ஸ் தானே நம்மளுக்கு ஓரளவு. இந்த சைடு இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபிஷ் தான் இருக்குது. மீன், எல்லா வெரைட்டிஸ் மீன், நண்டு, ராட்டு எல்லாமே வச்சேன். ரொம்ப நீட்டாக க்ளீனாக தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. மீன்மா
காட்டுங்க. வெற்றிகரமாக நாங்களும் வந்துட்டு ஒரு ஃபிஷ் வாங்கிட்டோம். நான் வந்து ரேண்டமாக தான் எல்லா ஃபிஷ்ஷும் காட்டினேன், எனக்கு நேம்லாம் அதில் தெரியாது. ஃபிஷ்ஷு வாங்குறது ஒரு இடம், துண்டு போடுறது ஒரு இடம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து துண்டு போடுற இடம். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அவங்களே தருவாங்க அப்படின்றதுனால இங்கே கொடுத்தாச்சு. நாங்கள் அதை வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுனால மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் அதே ரவுண்ட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நாங்கள் இந்த பக்கம். மீனை வந்து துண்டு போட கொடுக்கும் போது ஒரு டோக்கன் நம்பரும் கொடுத்துருந்தாங்க. அந்த நமக்கு ஃபிஷ் வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து மானிட்டரில் நம்ம டோக்கன் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி எங்கே போட்டிருப்பாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே ரொம்ப பெர்ஃப்யூம் ஸ்மெல்லாக இருக்குது. தண்ணி சானிடைசர் இருக்கு கையை கழுவிக்கிறியா? வேணாம் வேணாம். ஏன் வாட அடிச்சுன்னா அது சொல்லுங்க. நான் தொடவே இல்லையே. இந்த டோக்கன் நம்பருக்குன்றதுலாம் நம்மளோட நம்பர். இது வந்துட்டு மானிட்டரில் லெஃப்ட் சைடில் உள்ள மானிட்டரில் வந்துட்டு இது ரெடி டு கலெக்ட் அப்படின்னு காட்டுவாங்க. அந்த மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா நம்ம போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா சைட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆடு மாடு ஒட்டக கறி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பெரிய பெரிய பீஸாக கொஞ்சம் பயங்கரமாக இருந்ததுனால நான் அந்த செக்ஷன் அந்தளவுக்கு போல பயந்துட்டு பாதிலேயே ஓடியான்ட்டேன். ஃபிஷ் கூட நம்ம அந்தளவுக்கு வாட்டர் டேங்க்லலாம் பார்த்ததுனால எனக்கு அது பெருசாக தெரியல. ஊர்வலே வெளில வந்தாச்சு. இதேங்க நம்ம லாஸ்ட்டாக வந்திருக்கோமா? கரெக்டாக நம்ம மூணு பேர் விசிட் பண்ணுறோம், மூணு சேர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை.